ஹாய் மைக்கன்ட்ரி வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வருகிற 26ஆம் தேதி டிசம்பர் 2019 நாள் அன்று சூரிய கிரகணம் வரவிருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன குறிப்பு இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கலான்னு முடிவு செஞ்சோம். ஸோ சூரிய கிரகணம் வருகிற 26 டிசம்பர் அன்னைக்கு சுமார் காலையில் 8 மணிலிருந்து 11:30 வரை இருக்கும். காலையில் 8 மணிலிருந்து 11:30 வரை இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் சூரிய கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன குறிப்பு தான். ஸோ சூரிய கிரகணம் வர்றதுனால கர்ப்பிணி பெண்கள் ஏன் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறப்போ அதிலிருந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் கணக்கில் ரேடியேஷன்ஸ் வந்து பரவும், கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சு வந்து கர்ப்பிணி பெண்கள் சுமக்கிற கருவு, அந்த கருவறையை வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இதனால் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய முடிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து பிறக்கிறப்போ ஒரு சில வளர்ச்சி குன்றி பிறக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் பொதுவாகவே அந்த சூரிய கிரகணத்தின் போது, அதாவது 8 மணி முதல் 26 டிசம்பர் 8 மணி முதல் 11:30 வரை அந்த டைமில் வந்து அவங்க வந்து சாப்பாடு சாப்பிடவோ இல்லை தண்ணீர் குடிக்கவோ கூடாது. அவங்க வந்து 8 மணிக்கு முன்னாடியே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அவங்க வெளியவும் வரக்கூடாது, கதிர்வீச்சு அவங்க மேலே, அவங்க மேலே சூரிய ஒளி வந்து படக்கூடாது. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 8 to 11 வரை ஒரு அறையில் அவங்க இருந்தால் நல்லது. இந்த குறிப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க, புதுசாக தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சாப்பிட்றப்போ அவங்க சாப்பாட்டில் துளசி இதழ்களை சேர்த்து சாப்பிட்டா நல்லது. துளசி இதழ் அவங்க குடிக்கிற தண்ணியிலையும் சேர்த்துக்கிறா நல்லது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, துளசி இதழுக்கு அந்த கதிர்வீச்சிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற சக்தி இருக்குது. ஸோ துளசி வந்து ஒரு பொதுவான விஷயம், எல்லார் வீட்லேயும் கிடைக்கும், வீட்லேயே வளர்ப்பாங்க நிறைய பேர். ஸோ அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.